ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தனம் கவனம் யாருக்கு, இதுதான் தலைப்பு. தனம் கவனம் யாருக்கு? ஜோதிடத்தில் பலன் கேட்கும்போது நிறைய அன்பர்கள் கேட்குற ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் தான் இது. பண விஷயத்தில் எப்போவுமே தப்பான முடிவு எடுத்துடுறேன் சார், பணத்தை என்னால் பாதுகாத்து வைக்கவே முடியல, சேமிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தால் திடீர்னு ஒரு பெரிய சர்க்கிள் வந்துடுது, அதுக்கப்புறம் அதிலேருந்து மீடேறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது அப்படிங்கிற கேள்வியை கேட்காத நபர்கள் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக தன விஷயத்தில் தெளிவான முடிவுகளை எடுப்பவர்களே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸை நோக்கி நகர்றதுக்கு, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அதை விட உயரமான இடத்துக்கு நகர்றதுக்கும் இந்த தனம் சார்ந்த பணம் சார்ந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி கூட சரியாக உபயோகப்படுத்துகிறவர்கள்ட்ட தான் தேங்குவாங்க, தங்குவாங்க. ஸோ அந்த வகையில் இது நடக்க முடியாத சிக்கலான அமைப்பு ஜாதக ரீதியாக எந்த கிரகங்களின் அடிப்படையில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் பணம் விஷயத்தில் குடும்பத்தாருடைய கருத்துக்கள், ஒத்துழைப்பு, எதை செய்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு செய்வது போன்றவற்றில் நிலைநிறுத்தி கொள்வது நன்று. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், கோடீஸ்வரர் தான், ஓரளவுக்கு நல்ல சொத்து பத்து வசதி வாய்ப்புகள் உள்ளவர். 2016 அல்லது 2015 வாக்கில் யாருக்கோ ஜாமீன் போட்டிருக்கார். ஃபேமிலிக்கெல்லாம் இதை எதுவுமே சொல்லவே இல்லை. ஜாமீன் போட்ட தொகை மோசடியின் வாயிலாக மிகப்பெரிய தொகையாக மாற்றப்பட்டு விட்டது. மோசடியின் வாயிலாக திடீர்னு இவருக்கு 2021 மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை கேட்டு நோட்டீஸ் வருது, நீங்கள் ஜாமீன் போட்டது கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாகிறார். ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பில் பாதிக்கு மேலே கடனை திருப்பி கேட்குறான், கடன் பட்டுட்டார் அப்படிங்கிறது மாதிரி. கோர்ட்டு கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதற்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது போலி கையெழுத்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வில்லங்கங்களை செய்யும்போது குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசிக்காமலும் தான் தோன்றித்தனமாகவும் செயல்பட்டதனுடைய விளைவை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார், அவங்க குடும்பமும் சேர்த்து அனுபவிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நபர்களுக்கு நடக்கும். இதை நடத்தி கொடுக்கும் கிரகங்கள் எது? ரொம்ப சிம்பிள், நம்மளுடைய தனஸ்தானாதிபதி 2ம் அதிபதி, 2வது இடம் தான் தனஸ்தானம். இந்த 2வது அதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும், 2ம் இடத்தில் பாதகாதிபதி வந்து அமர்ந்திருந்தாலும், நம்ம பண விஷயத்தில் குடும்பத்தையே எதிர்காலத்தையே சீர்குலைக்க வைக்கும் பாதகமான முடிவுகளை எடுப்போம். புரியுதுங்களா? தனாதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும், தனஸ்தானத்தில் பாதகாதிபதி வந்து அமர்ந்திருந்தாலும், நம்ம குடும்பத்தை பாதிக்கக்கூடிய பாதகமான பண விஷயத்தில் தவறான முடிவுகளை நம்ம எடுப்போம். இதற்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் கலந்து பேசி முடிவெடுப்பது நன்று. ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனாதிபதி யார், பாதகாதிபதி யார், எப்படி இவர்கள் இணைகிறார்கள்ங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதகாதிபதி சனி, அவர் 2ம் இடமான ரிஷபத்தில் வந்து அமர்வது, சுக்கிரன் சனியோடு சேர்வது, சனியால் சுக்கிரன் பார்க்கப்படுவது, இவர்கள் இருவரும் இணைந்துவிட்ட நிலையில் சுக்கரதிச சனி புத்தியோ, சனிதிச சுக்கர புத்தியோ, சுக்கர புத்தியோ, சனி புத்தியோ நடக்கும் காலகட்டத்தில் இந்த பாதகமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. புரிஞ்சிச்சுங்களா? தனாதிபதி பாதகாதிபதியோடு இணைவது, பாதகாதிபதி தனஸ்தானத்தில் வந்து அமர்வது, இது ரெண்டும் நீங்கள் பண விஷயத்தில் பாதகமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு உண்டு. ரிஷப லக்னத்துக்கும் இதே மாதிரி தான், 2ம் இடத்தில் சனி வந்து அமர்வது, 2 கூடைய புதனும் சனியும் இணைவது. இது ஒரு விதத்தில் ராஜயோகம் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. புதனும் சனியும் இணையும் போது ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாகவும் சனியாக வந்து அவரே பாதகாதிபதியும் வரார். ஸ்திர லக்கணங்களுக்கு எப்போதும் பாதகாதிபதி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கொஞ்சம் குறைவாக தான் பாதகத்தை செய்வாருங்கிறதை நீங்கள் இந்த இடத்துல மறுக்கக்கூடாது. அப்போ இவர்களுக்கு இவர்களின் இணைவு நல்ல பலன்கள் பலவற்றை தந்தாலும் கூடவே பண விஷயத்தில் பாதகமான முடிவை எடுக்கும் வாய்ப்புகளையும் கொடுத்துவிடும். அதனால் இவர்களும் இந்த கிரகங்களின் இணைவில் கவனமும் எச்சரிக்கையும் கொள்ள வேண்டியது அவசியம். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்தவரைக்கும் 2 கூடைய சந்திரனும்
பாதக அதிபதியான குருவும் இணைந்த நிலையில் இருப்பது பாதகத்தை செய்யும் அமைப்பு. அதிலே அதில் ரெண்டாம் இடத்துல இணைஞ்சாங்கன்னா கேட்கவே வேண்டும். பண விஷயத்தில் அடிக்கடி சர்க்கல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், குளறுபடிகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகவே மாறிவிடும். ஏற்கனவே குரு இவங்களுக்கு வழுக்கும்போது பாதகத்தன்மையை வலிமையாக செய்யும் குணம் கொண்டவராக மாறுவர். ஏன்னா ஏழாம் அதிபதிங்கிற முறையில் அவர் பாதகாதிபதி. தொழில்முறை பாதகத்தை அடிக்கடி சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும். ரெண்டாம் இடத்துல இவர் உச்சம் வேற அடைகிறதுனால சந்திரனும் குருவும் சேர்றது மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்தவரை பெரும் நன்மைகளை விளைக்கும் அமைப்பாக இருக்காது. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன். ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கரனும் ரொம்ப க்ளோஸாக இணைந்திருக்கும் போது இவர்களும் பண விஷயத்தில் பாதகமான முடிவுகளை எடுக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? சுக்கரன் சூரியனோடு சேரும்போது சூரியன் வந்து வலுப்படுவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தாலும், ஏன்னா ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால பொதுவான விதியாக இருந்தாலும், பண விஷயங்கிற விஷயத்தில் இவர்கள் கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியமாகும். தேவையில்லாத வாக்கு கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது, திடீர் தன வரவு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறது, அந்த மாதிரியான நினைப்பில் இவர்களுக்கு கெடுபலன்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாதகாதிபதியாகிறார், அவரே ராஜயோகாதிபதியும் வருவார். ஸ்திரலக்கணங்கிறதுனால இவர் ரெண்டாம் இடத்துல வந்து கன்னியில் உட்கார்றது. இதுதான் அந்த கன்னி செவ்வாய் கடல் மத்துங்கிறது. ஒரு சிம்மலக்கணமாகி கன்னியில் வந்து செவ்வாய் உட்கார்ந்த கடலளவு சொத்துக்கள் இருக்கிற ஒரு மனிதராக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் இழந்து விட்டு தப்பான முடிவுகளால் வாழ்க்கையில் சிக்கலை சந்திக்கும் விதி உண்டாகும். நான் சொன்ன அந்த கோடீஸ்வரர் சிம்மலக்கணம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இணைவு. இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோடீஸ்வரர் தேவையில்லாமல் ஜாமீன் போட்டுட்டு இன்றைக்கி சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு. அவர் சிம்மலக்ன ஜாதகம் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இணைவு. பாதகாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து தனாதிபதி அங்கேயே ஆட்சி பெறும்போது இருக்குங்கிற மமதையில் பண்ணி விட்டுட்டார். இன்றைக்கி சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கார். குடும்பம் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. கன்னிலக்கண ஜாதகத்திற்கு குருவே பாதகாதிபதியாகிறார். அவர் ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றது, சுக்கரனோடு இவர் இணையிறது குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் போன்றவற்றை கடுமையாக பாதிக்கும் அமைப்பாக போய்விடும். இங்கே பாதகாதிபதி குரு தனகாரகனாகவும் இருக்கிறனால பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் தவறு தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். பொதுவாக பாதகாதிபதியினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உபயலக்னக்காரங்க தான். இரண்டாம் நிலையில் சரலக்கணக்காரங்க, மூன்றாம் நிலையில் தான் ஸ்திரலக்கணக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா ஸ்திரலக்கணத்திற்கு பாதகாதிபதி நண்பராயும் வருவார் என்கின்ற அடிப்படை. துலாலக்கணத்திற்கு சூரியன் பாதகாதிபதியாகி இரண்டாம் இடம் என்கின்ற விருச்சிகத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் நிலையில் மிக கடுமையான பாதக விளைவுகளை ஏற்படுத்துவார். தனாதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் சரி, பாதகாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி, இந்த விதியை கொஞ்சம் தருவார். பட் குறிப்பாக தனஸ்தானத்தில் பாதகாதிபதி அமரும்போது தான் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுகிறது. பொருளாதார வெற்றியை குறிக்கக்கூடிய இடங்களாக 2-11 இடங்கள் சூட்சமமாக ஒளிந்திருக்கும் பட்சத்தில் சில நிலைகளில் ரெண்டாம் அதிபதி 11 போகிறது பாதகத்தையும் மீறி நல்ல பலன்களை கொடுத்து விடும் தன்மையை கொடுத்து விடுகிறது. ஸோ பாதகாதிபதி தான் மெயினாக பாதகம் செய்ய கடமைப்பட்டவர். அவர் வந்து தனஸ்தானத்தில் உட்காரும்போது தான் நம்ம பாதகமான பண விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுப்போம். புரிஞ்சுங்களா? பணம் கவனம் யாருக்குங்கிறதே இந்த பாதகாதிபதி தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறாருங்கிறதுல தான் இருக்கு. பாதகாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க. பாதகாதிபதியின் சாரத்தில் தனாதிபதி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பாதகம் குறைவாக இருக்கும். இந்த மூன்று நிலைகள் எடுக்கணும். மெயினான பாதகங்கிறது பாதகாதிபதியே வந்து இங்கே உட்கார போதும். விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல தனுசில் உட்காரும்போது அங்கே அவர் குருவோடு இணையும் போது இந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல குருவும் சந்திரன் இணையிறது ஒரு பாவகத்தாரி யோகம், எடுக்கும் காரியங்களில் முயற்சிகளில் தடை தருங்கிற ஒரு காணொலியும் போட்டிருக்கோம். அது இந்த விதியில் அப்படியே பொருந்தி வரும். அதிலே தேய்பிரை சந்திரனா எல்லாம் உட்கார்ந்தார்னா கேட்கவே வேணாம். தப்பு தப்பாக வாழ்க்கையில் முடிவெடுப்பான். குடும்பத்தாரை சிக்கலில் பெருசாக மாட்டிவிடக்கூடிய தன்மை. தனுர் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் சனியோடு சேர்வது கடுமையான பொருளாதார சிக்கலையும் பொருளாதார ரீதியாக மிக தவறான முடிவுகளை எடுக்கும் வன்மையையும் கொடுக்கும். மகர லக்னத்திற்கு செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து அமர்வது குடும்ப வாழ்க்கை சிக்கல், பொருளாதார சிக்கல், உழைப்பின் மேன்மையில் தடைகள், சிக்கல் போன்றவற்றை தரும் அமைப்பாகிவிடும். கும்பலக்கண ஜாதகர்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பாக்கியாதிபதியும் சுகாதிபதியுமான சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் பாதகத்தையும் தர தயங்க மாட்டார். பெண்களால் அசிங்கம் அவமானம், வாழ்க்கை துணைகளால் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குகளை சந்திப்பது, அங்கேயே குருவும் சேரும்போது தாம்பத்திய சுகம் மறுக்கப்படுவது, குழந்தை பிறப்பதில் தடைகள் ஏற்படுவதுன்னு குரு சுக்கரன் இணைஞ்சிருக்காங்க. ரெண்டு சுபர் நல்லா இருக்காங்க, ரெண்டாம் இடத்துல சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பலன்லாம் ஒன்றுமே நடக்காது. தன்னோட தசாபதி காலங்களில் போட்டு ஜாதகரை வறுத்து வாட்டி எடுத்துட்டுருவாங்க. அதிக ஒளி ஆபத்து என்பதை இந்த இடங்கள் நிரூபிக்கும். விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டில் சேர்ற குரு சந்திரனாகட்டும், கும்பலக்னத்துக்கு ரெண்டில் சேர்ற சுக்கரன் குருவாகட்டும் கடுமையான பாதிப்புகளை தருவார்.
மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக புதன் வந்து அவர் இரண்டாம் இடத்தோடு செவ்வாயோடு தொடர்பு கொள்ளும்போது கல்வியில் தடை, சம்பாதிப்பதில் தடை, சம்பாதித்த பணத்தை விரயம் செய்துவிடும் விதிகள், தொழில் முறையில் ஏற்ற இறக்கங்கள் போன்றவற்றை தர தயங்க மாட்டார்கள். ஸோ இந்த அமைப்பு உங்கள் விஷயத்தில் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறாரா? எச்சரிக்கையாக இருங்கள். நேரடியாக அங்கே வந்து உட்கார்றாரா? ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பார்க்கிறாரா? பாதி எச்சரிக்கை. சாரம்பரிகிறதா? இன்னும் கொஞ்சம் குறைவான அமைப்பு தான். இதை பார்த்து பண விஷயத்தில் குடும்பத்தினரிடம் கலந்து பேசி எப்போது முடிவெடுப்பது, உங்களுடைய நிதி நிலையை குடும்பத்தாருக்கு தெளிவாக புரிய வைத்திருப்பது எல்லாம் உங்களை பாதுகாக்கும் அம்சமாகும். என்கிட்ட இது இருக்குது, நான் இவங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும், என்னோடய பேங்க் பேலன்ஸ் இது தான். இது குடும்பத்தாரோடு எப்போதும் தெளிவாக கலந்து பேசி வைத்து கொண்டிருப்பது உங்களை பாதுகாக்கும் ஒரு அம்சமாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.